இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பொதுப்பலன் ராசி பலனை தான் இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 14ஆம் தேதி. இன்றைய தினம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். என்னென்னா, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் புத்தாண்டானது புதிய ஆண்டாக பிறந்திருக்கு. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஸோ இந்த தமிழ் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த 12 மாதங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய ஆண்டு பலனை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எந்த மாதிரி அமையப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கடவுள் முன்னாடி மண்டியிட்டாலும் உங்களுக்கு விடாது துரத்தக்கூடிய விதி போல இந்த விஷயம் நடந்தே தீரும். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பொல்லாத காலமாக இருக்குமா இல்லை சூப்பரான காலமாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கும்பராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் வருடம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு 37ஆவதாக பிறந்திருக்கு. ஸோ மொத்தம் 60 ஆண்டுகள் தமிழ் வருடங்கள் இருக்குது. அதில் இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய வருடம் 37ஆவதாக வந்திருக்கக்கூடிய வருடம். இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய வருடத்துக்கு பெயர் சோபக்கிறது. சென்ற வருடம் சுபக்கிறது, இந்த வருடம் சோபக்கிறது. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு தமிழ் வருட பிறப்பு எப்படிப்பட்ட பலன் தரும் என்பதை ஜோதிடர்கள் தெளிவாக வந்து பொதுவாக கணிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கணித்த பொது பலனை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகி அதில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை ஒரு தமிழ் மாதமாக பார்க்கப்படும். அதில் ராசி வட்டத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேச ராசியில் சூரியன் உச்சப்பெறக்கூடிய மாதம் சித்திர மாதம். ஸோ சித்திர மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு கடைபிடிக்கப்படுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழரசனி நடக்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோபக்கிறது புத்தாண்டு பலன்களை வைத்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிற்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். அது போல தான் ஏப்ரல் 14ஆம் தேதி இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடியதுக்கு சோபக்கிரத வருடம் என்று பெயர். இதில் இந்த வருடத்துக்கான அர்த்தத்தை வந்து சொல்கிறேன். சோப என்றால் மங்களம், கிருதி என்றால் செயல். ஸோ மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. மங்களகரமான இந்த வருடத்தில் ஏழரசனி என்ற கடினமான காலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு நல்லது நிறைய நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்டில் கும்பராசி அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்து ஏழரசனியாக நடந்துட்டுருக்கு. குரு பகவானும் சாதகமற்ற இடமான ராசிக்கு 3வது இடத்துக்கு செல்ல போகிறாரு. இந்த மாதிரி சனியும் குருவும் சாதகமற்ற இடத்துல பயணம் செய்கிறதுனால இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் நடப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். டக்குன்னு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் சுப நிகழ்வுகளும் எதுவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்காது. நீங்கள் அது நடத்துறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஆகணும், நிறைய போராடணும். அதெல்லாம் போராடினதுக்கு பின்னாடி தான் நீங்கள் செய்யணும்னு நினச்சக்கூடிய நல்ல விஷயங்கள் சுக நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா குருவும் சரி சனியும் சரி வலுவற்று இந்த ஆண்டு இருக்கிறாங்க. என்னடா எடுத்தோனே இந்த பாயிண்ட்டை சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். எப்பயுமே வந்து நமக்கு நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கும். இதுக்கு முன்னாடி போன ஆண்டு நல்லது நடந்திருக்கு, இந்த ஆண்டு இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதே போல் திருமணத்திற்காக நிறைய கும்ப ராசிக்காரங்க முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் சில தாமதங்களும் பல சிரமங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும். மெயினாக நிறைய திருமண தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. சூழல் சிறப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது. இருப்பினும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் மன தெளிவோடு உங்களுடைய திருமணம் வந்து நடக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு இறுதிக்குள்ளே திருமணத்திற்கான சாதக நிலை உங்களுக்கு உருவாகி அப்போ திருமணம் நல்லபடியாக முடியும். ஆனால் ஃபஸ்ட்டே திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கலை, எதுவுமே வந்து தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆண்டு கடைசியில் திருமணம் நடக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் என்ன தடை தாமதங்கள் வந்தாலும் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை மட்டும் இழக்காமல் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறீங்களோ பல தடைகளை தாண்டி வரும்போது ஆண்டு இறுதியில் கண்டிப்பாக திருமணத்திற்கான சாதக நிலை உங்களுக்கு உருவாகும்.
அதே போல் திருமணம் ஆகியிருக்கக்கூடிய தம்பதிகளிடையே நிறைய மனக்கசப்பு பிரச்சனைகள் அவ்வப்போது இந்த ஆண்டு ஏற்படும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லும். எப்பயுமே திருமணமான தம்பதிகளிடையே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான், விட்டு கொடுக்கணுங்கிறது. அந்த விட்டு கொடுத்துக்கிறது தான் வாழ்க்கையை நடத்தி செல்லும். அதனால் இந்த டைம் கும்பராசிக்காரங்க விட்டு கொடுத்து செல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் விஷயத்தில் கூட நீங்கள் சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. காதல் விஷயங்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த டைம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும். ஏன்னா நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த ஒவ்வொரு சவால்களும் உங்களை முடக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க வெளிநாட்டு வேலை, கல்வி தொடர்பான முயற்சிகள் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். அதில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் அதில் சாதகமான பலன் கிடைத்தாலும் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வருவதற்கு நீங்கள் தொடர்ந்து அதில் ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதில் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் வெளிநாட்டு வேலை, கல்வி தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு நிறைய நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு முழுக்க முயற்சி பண்ணுங்கள். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பதற்கேற்ப முயற்சி பண்ணுங்கள். அதே போல் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இந்த ஆண்டு முழுக்க இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு செலவையும் சரியான திட்டமிட்டலோடு செய்கிறது நல்லது. வருமானம் அப்போ தான் சமமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் நிறைய நீங்கள் செலவு பண்ணுறதை காட்டிலும் சேமிக்கிறது முயற்சி பண்ணுங்கள். முடிந்த வரையிலையும் செலவை கம்மிப்பட்டு சேமிக்க முயற்சி பண்ணிங்கன்னா ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், வாழ்கிறதே இப்போக்கு தான், நீ என்னடா ஃப்யூச்சருக்குன்னு சொல்கிறேன்ட்டு. ஃப்யூச்சர்னால் இப்போ தமிழ் மாதம் இப்போ பிறந்திருக்குல்ல, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் உங்களுக்கு இதாக இருக்கும், அடுத்த 6 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த ஃப்யூச்சருக்காக சொல்கிறேன். அதனால் முடிந்த வரைக்கும் செலவுகளை கம்மி பண்ணிட்டு சேமிக்கிறதுக்கு முயலுங்க. அதே போல் தொழில் செய்கிறவங்களும் சரி, வியாபாரம் இல்லாமல் புதுசாக ஏதாவது நான் பண்ணுன்னு சொல்கிறவங்களும் சரி, பெரிய முதலீடுகள் செய்கிறத இப்போ தவிர்த்துக்குங்க. இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. அதில் முதலீடு செய்து இன்னும் மாட்டிக்காதீங்க. ஸோ பண வரவை நம்பி எதையும் வந்து பண்ண வேண்டாம். பெரிய முதலீடுகள் செய்வதை முடிஞ்ச அளவு தவிர்த்துக்குங்க. முதலீடு நான் செய்ய வேண்டான்னு சொல்லலை, முதலீடு உங்கள் கையளவு இருந்தால் போதும். பெரிய முதலீடு கடனை வாங்கி அதெல்லாம் பண்ணி ரிஸ்கில் மாட்டிக்க வேண்டாம். ஸோ ரிஸ்க்கான விஷயங்களை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது தான் நல்லது. அதே போல் ஆண்டு முழுக்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நீங்கள் செலுத்தணுங்க. மெயினாக இந்த ஆண்டில் தரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும். உடல்நல பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். முடிஞ்ச அளவு இந்த ஆண்டு முழுக்க சோம்பலை நிறைய தவிர்த்துக்கிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க. நல்ல ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் வந்து செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா அது செலவு செய்யணுங்கிற அவசியம் இல்லைல்ல, அதுக்காக சொல்கிறேன். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு ஓரளவு சாதகமான ஆண்டாக இருக்கும். வேலையில் மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் தற்போது இருக்கக்கூடிய வேலையை விடாமல் பிடித்து கொண்டு வேறு வேலையை தேடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடங்குவது, பெரிய முதலீடு செய்வது தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது, இதெல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த துறையில் அனுபவத்தை எடுத்துக்கொண்டு அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்கிறது நல்லது. அந்த தொழில் வியாபாரம் தொடர்பாக கற்றுக்கொண்டு அதற்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறது தான் உங்களுக்கு பெருமளவு நஷ்டம் இல்லாமல் தப்பிக்க முடியும். அதே போல் கும்பராசிக்காரங்க உங்களுடைய சகோதரர்களோட ஆதரவு இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க ஆதரவு கிடைக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடையே வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இருப்பினும் நீங்கள் துணையுடைய ஆதரவு பெறுவதற்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை தாமதங்கள் நிறைய வரும். அதெல்லாம் வந்தாலும் தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை செய்துட்டே இருங்க. பின் விடுவு காலம் கிடைத்து அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பெற்றோருடன் வந்த மன வருத்தம் நீங்கும். குடும்ப பிரச்சனைகளை தவிர்க்க அவசரப்பட்டு பேசுவது, கோபப்படுவது அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. அதுவும் நண்பர்கள் விஷயத்திலாம் சற்று கவனத்தோடு தள்ளி நில்லுங்க.
தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். ஸோ இந்த ஆண்டுடைய பிற்பகுதி, அதாவது அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு பின்னாடி தந்தை மகனிடையே உறவு வலுப்பெறும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள், நீங்கள் கல்வியில் மந்த நிலை நீங்கிறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். ஸோ ஞாபக சக்தியை நிறைய உருவாக்கிக்கணும். மொத்தத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஸோ பரிகாரம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் பெருமானை ஒவ்வொரு நாளும் வழிபட்டு எந்த ஒரு வேலையும் நீங்கள் தொடங்கணும். அந்த மாதிரி தொடங்கினீங்கன்னா உங்கள் காரியம் சுபமாகும். அடிக்கடி டைம் கிடைக்கும் போது இந்த ஆண்டு முழுக்க சிவன் கோவிலுக்கு நிறைய சென்று வாருங்க. அதனாலையும் நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க, உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வீடியோ பார்த்து அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.